பிரதமர் வருகையொட்டி திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் 3600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பு ஒத்திகையும் மேற்கொள்ளப்படுது. புல்லட் ப்ரூஃப் கார், ஜாமர் பொருந்திய கார், ஆம்புலன்ஸ்னு பிரதமருடைய கான்வாயில நிறைய வாகனங்கள் இடம்பெறுது. ஸ்ரீரங்கம் மொத்தமுமே ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரதமருடைய எஸ்பிஜி கட்டுப்பாட்டுல வந்திருக்கு. ஜனவரி 20ஆம் தேதியான இன்னைக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளை தரிசனம் செய்யறாரு. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருச்சியில மும்முரமா நடந்துட்டு வருது. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து காவல்துறையினர் திருச்சிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. 3600க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலமா போகக்கூடிய பிரதமர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமா ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு. ஸ்ரீரங்கத்துல பஞ்சக்கரை சாலை யாத்ரி நிவாஸ் எதிரில இந்த மாதிரி ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்காக ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கு. பிரதமருடைய பாதுகாப்புக்காக 3 ஹெலிபேடுகள் அங்க அமைக்கப்பட்டதாகவும் இந்த மொத்த இடமுமே பிரதமருடைய எஸ்பிஜி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி பஞ்சக்கரை சாலை, வடக்கு வாசல், கீழ சித்திரை வீதி, கீழ உத்தர வீதினு இந்த வழியா போயிட்டு ரங்காரங்கா கோபுரம் அடைகிறாரு பிரதமர் அவர்கள். அதை தொடர்ந்து அங்க அவருக்கு கோயில் அர்ச்சகர்கள் நிர்வாகிகள் சார்பில் தங்க பூரண கும்ப மரியாதை வழங்கப்படுதாம். அதுக்கப்புறமா தான் அவரு ரங்கநாதனையும் பெரிய பிராட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தாயாரையும் வணங்குறாரு. பெரிய பிராட்டியினுடைய ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய கம்பராமாயண மண்டபத்துல போயிட்டு அங்க தமிழ்ல கம்பராமாயணம் பாட இருக்காங்க. அதை பிரதமர் அவர்கள் கேட்க இருக்காராம். அதை தொடர்ந்து மறுபடியும் ஹெலிகாப்டர் மூலமா விமான நிலையத்துக்கு போயிட்டு அங்கிருந்து பிரதமர் அவர்கள் கிளம்பி போறாரு. இதுக்கான ஒத்திகையும் மேற்கொள்ளப்படுது. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. திருச்சியே இப்போ பயங்கர பரபரப்பா காட்சி அளிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.